ஓம் சாந்தி. 26/11/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் திருமூர்த்தி பாபாவுடைய குழந்தைகள் ஆவீர்கள். உங்களுக்கு தங்களுடைய மூன்று கடமைகள் நினைவிருக்க வேண்டும், அதாவது சாபனை, விநாசம் மற்றும் பாலனை. திருமூர்த்தி, அந்த காலத்தில் திருமூர்த்தி பிரம்மான்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அவர் தான் மூன்று உலகத்தையும் படைப்பான்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து சிவபாபா உடம்பு இல்லாதனால வந்து பிரம்மாவை பயன்படுத்தி ஸ்தாபனை செய்கிறார். வந்து விஷ்ணு மூலமெல்லாம் வந்து பாலனை, விநாசம் வந்து சங்கர் மூலமாக. அதாவது காலில் அமிர்த வேலை நல்ல சங்கல்பத்தை உருவாக்கி அதை வந்து நாள் முழுவதும் அதை பாதுகாத்து கடைசியில் வந்து முடியலாம் அது விநாசம் செஞ்சிடணும். இதுதான் நம்முடைய கடமையாக இருக்குது. கேள்வி: தேகாபிமானி கடுமையான வியாதி பீடிப்பதன் மூலம் என்னென்ன இழப்பு ஏற்படுகிறது? தேகாபிமானம் வரதுனால என்னென்ன வியாதி உனக்கு வருது சொல்றாரு. வந்து எல்லா வியாதி தான் வரும். சண்டே முரளி சொன்னார்ல, தேகாபிமானத்தினுடைய பட்டியல் போட சொல்லியிருந்தார் இல்ல. சுட்சிமா தேகாபிமானத்தினுடைய பட்டியல் உங்களுக்கு தெரியுந்தானே அப்படின்னு கேட்டோம். குரூப்ல போட்டுதான் 108 தேகாபிமான தேகமான் வந்து தேகமான் இருப்பவர்களுக்கு பொறாமை ஏற்படுமா? ஆட்டோமேட்டிக் வரும். அவங்க மேலே போறாங்க, யூடியூப் பண்றாங்க, அது பண்றாங்கன்னு ஆட்டோமேட்டிக் வரும். அது பொறாமையுடைய காரணத்தினால் பிறரோடு கசப்பு உணர்வு இருக்கிறார்கள் அப்படின்றார். ரைட்டிங்க, அன்போடு சேவை செய்ய முடியவில்லை அப்படின்றார். உள்ளுக்குள்ளே எரிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றார். பொறாமை என்ற அந்த குணத்தினால எரிக்கிறாங்க அப்படின்றார். ரெண்டாவது அலட்சியமானவர்களாக இருக்கிறார்கள். ரெண்டாவது தேக மனத்திற்கு வியாதின்னா இது வியாதி. வியாதி என்பது நமக்கு கேன்சர் அப்படிலாம் கிடையாது, அதை விட மோசமான ஒரு இது பொறாமை. உள்ளுக்குள்ள பேர்ன் ஆகினே வந்தாது. பொறாமை படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டாங்க, கார் வாங்கிட்டு போறாங்க, பில்டிங் கட்டணும், அப்படி ஒரு பொறாமை எரிய அவங்களுக்கு வந்து சொல்ல மாட்டாங்க. ரெண்டாவது அலட்சியமான இருப்பார்களாம். மாய அவர்களை அதிக அமாட்டி கொண்டே இருக்கும். அவங்க தெரியாதவங்க, மாயின்னு தெரியாதவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கும். அந்த சமயத்துல ஒரு ஹாஃப் அன் அவர் நல்லா இருக்கும், அப்புறமா திரும்பி அவங்களுக்கு பிடிச்சிருக்க நோய் அது. ஆக்சுவலாக முயற்சி செய்து செய்து வெறுப்படைந்து விடுகிறார்கள் அப்படின்றார். இந்த காரணத்தினால் படிப்பே விட்டு போகிறது அப்படின்றார். ரெண்டாவது வந்து என்னதான், மாய வந்து அகங்காரத்தில் வந்துடுறாங்க, வந்து அலட்சியமானவங்க வந்து. முதலாவது வந்து பொறாம, ரெண்டாவது அலட்சியம். இதுபோல் செஞ்சு செஞ்சு வெறுப்படைந்து அவங்களுக்கு படிப்பை விட்டு போயிடுறாங்க. மூணாவது தேகமடைந்த காரணத்தின் மனம் சுத்தமாக இருப்பதில்லை. மனம் சுத்தமாக இல்லாத காரணத்தினால் பாபாவுடைய மனதில் இடம்பெறுவதில்லை அப்படின்றார். போன வாரம் சண்டே முரளி தான் சொன்னார். என்ன சொன்னார் வந்து, பாபாவுடைய இதயத்தில் இருக்கணும் வந்து முதல்ல கைமாறு ரிட்டர்ன். எல்லாருக்கும் வந்து பிருக்குட்டி ஆசனம் கிடைக்குது, எல்லாருக்கும் வந்து உலக ராஜ்யம் கிடையாது, ஆனா பாபாவுடைய இதயத்துல வந்து எல்லாம் கிடைக்காது. அந்த சுயராஜ் அதிகாரி அதுதான் மெயின். எல்லாருக்குமே இந்த உலகத்துல இருக்கும். நாரதருக்கும் அனுமானுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். நாரதர் வந்து பக்தர்கள் லிஸ்ட்ல வந்து நம்பர் ஒன்னா இருக்காங்க, ஆனா அனுமான் வந்து விஷ்ணுவோட பாக்கெட் டிக்ஷனரி ஓபன் பண்ணி பார்த்தா அதுல நம்பர் ஒன்னா இருக்குது யாருன்னு பார்த்தா அனுமான். யாரு எல்லாருமே நினைக்கிறோம், ஆனா இறைவன் மனதுல நம்பர் ஒன்னா இருக்குது சாதாரண விஷயம். இது போல வந்து மன சுத்தமா இருப்பது கிடையாது, அதனால்தான் பாபாவுடைய இதயத்துல கிடையாது. வந்து அந்த ஆதியம் தாயில கூட, அந்த ஆதியம் தாய் வந்து எங்க, அதாவது தெரியும் அவருக்கு வந்து கடவுள் எனக்கு உறவு உதவி புரிய தெரியும் அவருக்கு வந்து. எந்த ஒரு பிரச்சனை துணிஞ்சாருங்க அவர், ஏன்னா கடவுள் இருக்காரு எனக்கு என்ன கவலை கிடையாதுன்னு சொல்லிட்டு. அது மேல எந்த ஒரு பிரச்சனை அந்த ஆதியம் தாய முன்னாடி இருக்கும், காட்டுக்குள்ள குகைக்குள்ள. அது மேல அதனால வந்து அவரு உதவி இருந்தா எல்லாமே ஈஸியா போயிட்டே இருக்கும். அந்த அதனால்தான் பாபாவோட மனதில் இடம் பெறுவதில்லை அப்படின்ற. எல்லாருக்கும் பிரகிருட்டி ஆசனம் இருக்குது, இதய சிம்மாசனம் இருக்குது, உலக ராஜ்யம் இருக்குது, சுயராஜ்ய அதிகார அந்த 4 சிம்மாசனம் இருக்குது. ஆனா பாபாவுடைய இதய சிம்மாசனம் வந்து சங்கம பிராமண குழந்தைங்க தான் சொல்லியிருந்தார் போன முரளியில். அடுத்ததாக அடிக்கடி மனநிலையை இறுக்கமாகி அதாவது மூட் ஆஃப் கொள்கிறார்களாம், அவருடைய முகமே மாறி விடுகிறது அப்படின்வார். இது போலத்தான் வந்து தேகமானத்தினுடைய வியாதி நிறைய லிஸ்ட் போடலாம். டிசீஸ்
ஓம் சாந்தி. பாபாவை மட்டும்தான் நினைவு செய்கிறீர்களா அல்லது இன்னும் வேறு ஏதாவது நினைவுக்கு வருகிறதா? குழந்தைகளுக்கு சாப்பனை, விநாசம் மற்றும் வளர்ப்பு, வளர்ப்புனா பாலனை, இந்த மூன்று தான் நினைவிருக்க வேண்டும். ஏனென்றால் கூடவே ஒன்றாக செல்ல வேண்டும் அல்லவா? காலில் அமிர்தம் அல்ல, சில ஊர்ல இருந்தில்ல. அப்ப என்ன பண்ணா, இந்த ஊர் மக்கள்கள் எல்லாருக்கும் வந்து இந்த பக்தன்ற ரூபத்தில் அப்படியே குடுக்கலாம் அனுப்பாச்சேன். போனா ஊர்ல அப்படியே வந்து என்னுடைய பரிசு சொல்றது எமர்ஜி பண்ணிட்டேன். அப்படியே வந்து அப்படியே பின்னாடி என்னுடைய ஒலிக்கிறேன். அப்படியே வந்து சூப்பரா அழகா இருந்துச்சு. அப்படியே எல்லாரும் கூட ஒரு செகண்ட் தான் அப்படியே எல்லாருமே நல்ல ஒரு அந்த காட்சி சூப்பரா இருந்தது. இது எல்லாருக்குமே ஒண்ணுமே இல்லை, அது ஜீரோவா இருக்கிறாங்க. எல்லாமே இருக்கிறாங்க, பணம் சம்பாதிக்கிறாங்க. எனக்கு வந்து பாபாவுடைய அன்பு இல்லாதனால அப்படியே எல்லாரும் அப்படியே இதுவா இருக்கிறாங்க. ஒரு செகண்ட்ல அப்படியே அந்த காட்சி, ஒரு 150-300 குடும்பம் இருக்கும் அப்படியே வந்து ஒரே அந்த காட்சி அப்படியே நல்ல தேஜஸ் மயமா இருந்தது. அப்படியே இந்த மூன்றும் தான் நினைவிருக்க வேண்டும். ஏனென்றால் கூடவே ஒன்றாக செல்ல வேண்டும் அல்லவா? யாராவது வக்கீலுக்கு படிக்கிறார்கள் என்றால் நான் வக்கீலாவேன் அப்படின்றாங்க, வாதாடுவேன் என்பது அவருக்கு தெரியும். வக்கீல் தொழிலே பராமரிப்பு செய்வார்கள் அல்லவா? யாரெல்லாம் படிக்கிறார்களோ அவருடைய குறிக்கோள் முன்னேற்றத்திற்கானதாக இருக்கும். நாம் இப்பொழுது உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் தெரிந்திருக்கின்றீர்கள். தூய்மையான புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கோம் அப்படின்றார் வந்து. இதில் யோகம் மிகவும் அவசியமானதாக அப்படின்றார். யோகத்தின் மூலம்தான் தூய்மையற்றதாகி விட்ட நம்முடைய ஆத்மா தூய்மையாக அப்படின்றார். யோகத்தின் மூலம்தான் வந்து ஷார்ப்பாக நம்ம வந்து அது புத்தியை வந்து ஷார்ப்பாக. எனவே நான் தூய்மையாகி பிறகு தூய்மையான உலகத்திற்கு சென்று ராஜ்யம் செய்வேன் என்பது புத்தியில் வரணுமா? அனைத்து தேர்வுகளிலும் பெரிய தேர்வு அல்லது அனைத்து படிப்புகளில் உயர்ந்த படிப்பு இதுவாக அப்படின்றார். பாபா கூட டெஸ்ட் பேப்பர் சொன்னார்ல, டெஸ்ட் பேப்பர் வந்து சாட்சாத்துக்காரதுல நம்ம தெரியுமா வந்து நீ என்னென்ன படிப்பு என்னென்ன போற உனக்கு டெஸ்ட் பேப்பர் தான். இல்ல இல்ல, நம்ம இப்ப ஒரு வருஷம் முயற்சி பண்றோம்னா முயற்சி பண்ணதுல வந்து நீ எந்த டிவிஷன்ல போக போறன்னு சாட்சாத்காரம் காமிக்க உனக்கு. நீ தாசதாசிய பேர் அதுதான் உனக்கு டெஸ்ட் பேப்பர். நீ எந்த பொசிஷன் வர போறோம் உனக்கு சாட்சாத்தம் கிடைக்கும். உனக்கு திரைத்தாக்கத்துல வந்து லாஸ்ட் 33வது அந்த டிவிஷன்ல வரணும்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுதான் டெஸ்ட் பேப்பர். அப்போ வந்து ஆத்ம கதற ஆரம்பிச்சிடும். உலக முயற்சி நம்ம யோகா பண்ண சாப்பாடு சாப்பிட்டோம் ஒண்ணுமே இருக்காது. அப்போ வந்து அதுதான் உன் டெஸ்ட் பேப்பர். மற்றபடி எதுவுமே பாப்பா வந்து மேல இருந்து டெஸ்ட் பேப்பர் உனக்கு சாட்சாத்துக்கு காமிப்பாரு. குழந்தை இது பாரு உன்னுடைய ஸ்டேஜ் அப்படி காமிச்சா சில பேர் அந்த காலத்தை காமிச்சுக்கிறாங்க. வந்து தாசதாசியில் வந்து நீ போறன்னு சொன்னா அது நான் எதுக்கு தாசை இப்ப படிக்கிறான் போயிடணும் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால தான் அதுதான் டெஸ்ட் பேப்பர் நமக்கு இது கிடையாது. அது சொன்னால அபிக்த முறையில் சொல்லாருல்ல, நீ எத்தனை சென்டர் வச்சுக்கிறோம் இம்பார்ட்டன் கிடையாது. எத்தனை பேர் உருவாக்கணும் உருவாக்க கிடையாது. உன்னுடைய மனசு இது எப்படி இருக்குது தூய்மையா இருக்குது, அதை அதை பேஸ் பண்ணி தான் ஒன்று தூக்கி போட உள்ளார். எல்லாமே சென்டர் 30-40 சென்டர் இருக்குது, உள்ளுக்குள்ள எரிஞ்சுதான் என்ன பண்ண முடியும், வேலை கேட்காது. அதனால தான் உன்னுடைய மனநிலை வந்து ஆடாத வச்சுக்கணும். அதுதான் எந்த ஸ்டேஜ் அதுதான் இம்பார்ட்டன்ட். ஒருவேளை சென்டர் வச்சுன்னா அது உன்னுடைய பிராப்தி, அதை வச்சு நீ கிளைம் பண்ணக்கூடாது. நான் சொத்திக்கும் போனால் அதெல்லாம் ஒரு சுத்தமாக கிடையாது அப்படின்றது. அதனால்தான் புத்தியில் வரணுமா, அனைத்து தேர்வுகளும் பெரிய தேர்வு அல்லது அனைத்து படிப்புகளும் உயர்ந்த படிப்பு இதுவாக அப்படின்றார். சில சமயத்துல சென்டர் இல்லாதவங்களுக்கு கூட சத்தி குத்து போவாங்க. சென்டர் ஒரே ஒரு ஆத்மா அணு குவாலிட்டியா இருப்பாங்க. வந்து யாருடைய அவகுணத்தை பார்க்க மாட்டாங்க, யாரு அவங்களோட குணங்கள் தான் பார்ப்பாங்க. வந்து எடுத்துக்க நேற்று கூட சொன்னார்ல, குணங்களை வந்து கிரகிக்கணும்னு தான் அவன் சொல்லியிருந்தார்ல. ஸ்ரீ தத்தாயத்தின சொல்றது இல்ல, தத்தாயத்தின அவருடைய விசேஷம் 24 அவரு குருமா இருக்குன்னா எறும்பு கிட்ட பாடம் கத்துக்குவார். எறும்பு அழகா வரிசையா போகுதுல, அது மாதிரி அது மாதிரி 24 குருமா இருக்குல்ல அவருக்கு விசேஷ குணம் மாதிரி எடுத்துல. தத்தாத்திரேயர் சொல்லியிருந்தாரு இல்ல, தத்தாத்திரேயர் அதாவது அவர் வந்து யாருமே வந்து நெகட்டிவ் எடுத்துக்க மாட்டாராம். இப்ப எறும்பு போச்சுன்னா எறும்பு கிட்ட வந்து விசேஷம் என்ன தேடுவாரா வந்து எரிசு வரி. அத நேரம் சொல்லியிருந்தாரு குணங்களே எடுக்கணும் கிரகிக்கணும் சொல்லல. குருமார்கள் 24 சொல்லியிருந்தார். வந்து எது இருந்தாலுமே அவர் வந்து
யாரு அவங்க, அதுல இருந்து விசேஷம் தான் எடுத்து வரோம். அந்த தத்தாத்திய சொல் விசேஷமான குரு குருமார் அனுப்பிடுற அப்புறமா டெக்ஸ்ட். அது அனைத்து படிகளும் உயர்ந்த படிப்பு இதுவாகும். அநேக விதமான படிப்புகள் இருக்கிறது அல்லவா, அவை அனைத்து மனிதர்கள் மனிதர்களுக்கு கற்பிக்கின்றார்கள் மற்றும் அந்த படிப்புகள் இந்த உலகத்திற்காகவே ஆகும் அப்படின்றார். படித்து விட்டு பிறகு அதனுடைய பலனை இங்கேயே அடைவார்கள். எல்லைக்கு அந்த எல்லை எட்ட படிப்பினுடைய பலன் நமக்கு புதிய உலகத்தில் கிடைக்கும் அப்படின்றார் என்பதை குழந்தைகளாக நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். அந்த புதிய உலக தூரத்தில் இல்லை அப்படின்றார். கிட்ட வந்துருச்சு, இப்போது சங்கமுகம் ஆகும். நான் புதிய உலகத்தின் தான் ராஜ்யம் செய்ய வேண்டும், இங்கேயே அமர்ந்திருக்கின்றார்கள் என்றாலும் கூட புத்தில் இது நினைவிருக்க வேண்டும். பாபாவின் நினைவின் மூலம்தான் ஆத்ம தூய்மையாகும். நாம் தூய்மையாகிவிட்டால் பிறகு இந்த தூய்மையற்ற உலகம் கண்டிப்பாக விநாசமாகும் என்பதை நினைவில் வைக்க வேண்டும். அனைவரும் தூய்மையாக மாட்டார்கள் அப்படின்றார். எல்லாருமே பிக்கங்க வராங்களா, எல்லாரும் கிடையாதுன்றார். நம்பர் வார் மிகவும் குறைவான உங்களிடத்தில் மட்டுமே அந்த சக்தி இருக்கிறது. உங்களில் கூட வரிசீகரமாக சக்தி கேட்டவாறு தான் சூரிய வம்சர்களாகவும் சந்திர வம்சர்களாகவும் ஆகின்றீர்கள். சண்டே முறையோடு சொன்னார் இல்ல, என்ன சொன்னார்னா, சக்தியை வாங்கி சக்தி எப்படி கொடுக்குறதுன்னு கேட்டிருந்தார். ஒரு கேள்வி சண்டே முறையில், சக்தியை வாங்கி சக்தி எப்படி கொடுக்குறதுன்னு கேட்டிருந்தார். நம்ம அமிர்த வேலையும் சரி, முரளி படிப்பும் சரி, ஏதாவது ஒரு பாயிண்ட் வாங்கிட்டாலுமே சரி, அதை படித்தாலுமே சரி, அதை எடுத்து வந்து மற்றவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், கொடுக்கணும் இம்மிடியட்டாக. அது மாதிரி சக்தியை வாங்கி சக்தி கொடுக்குறது. ஒரு வேளை அவங்களுக்கு நான் கொடுத்துட்டா அவங்க முன்னேற்றாங்கன்னா அப்படி ஒரு தாட் வச்சுன்னா அது சக்தி கிடையாதுங்கிறார். உடனடியாக ஏதாவது ஒரு பாயிண்ட் ஒன்று பிடிச்சி பாபா இருந்து சொன்னார், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ரப்பிக்கு எங்களுக்கு ஃபோன் பண்ணி இல்லை ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு கருவி மூலம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வந்து ட்ரான்ஸ்ஃபர் மரியாதை வந்து அதுதான் வந்து சக்தியை வாங்கி சக்தி கொடுக்குறதுன்னு, வேறு எதுவுமே கிடையாது. மிகவும் குறைவான உங்களிடத்தில் மட்டுமே அந்த சக்தி இருக்கிறது அப்படின்னாரு. எல்லாரும் கொடுக்க மாட்டாங்க. வந்து கொரோனா கொரோனா டைம்ல பாத்தீங்களா, அதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு நிறைய ஆடியோ ஷேர் பண்ண மாட்டாங்க, புக்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. வந்து கொரோனாக்கு முன்னாடியெல்லாம் வந்து கொரோனா வந்த பிறகு வந்து பாத்தீங்களா, எல்லாரும் கிளாஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து டைம் இல்லை. ஆமா, இத்தனை எங்க போயிருந்தீங்க? இதை வந்து அந்த சக்தி கொடுக்குறது. அப்ப நீங்க கடவுளுக்கு பைப் இல்ல, நாளுக்குதான் பைப் பிடிச்சிட்டாங்க. அதனாலதான் அந்த சக்தி உங்களோட கிடையாது அப்படின்றார். குறைவான சக்தி இருக்கின்றார். அதுல கூட உங்களை வரிசீகரமாக சக்தி கேட்டவாறு தான் சூரிய வம்சர்களாக சந்திர வம்சர்களாக ஆகின்றீர்கள் அப்படின்றார். அதுக்கப்புறம் அது அந்த சக்தி கேட்பதான் நீங்க வந்து நம்பர் ஆவர் ஆகினீங்க. இதுலயே தெரிஞ்சது இல்லையா, வந்து ஒவ்வொரு விஷயத்திற்கும் சக்தி வேண்டும் அப்படின்றார். இது ஈஸ்வரிய சக்தியாகும் என்றார். இதனை யோக பலத்தினுடைய சக்தி என்று சொல்லப்படுகிறது. மற்ற அனைத்து சரீரத்தின் சக்தி என்று சொல்லப்படுகிறது. ஸோ மற்ற எல்லாமே சரீரத்தின் சக்தி என்று சொல்லப்படுகிறது. இது ஆன்மீக சக்தியாகும். பாபா கல்பங்கல்பமாக சொல்றார், ஏ குழந்தைகளே என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். சாதாரண நினைவு கிடையாது, தந்தை ஆசிரியர் சத்குரு மூன்று ரூபத்தில் ஒரே சமயத்தில் நினைக்கணும். போன வாரம் ஃபுல்லாக தான் முரளியில் சர்வசக்திவன் பாபா நினைவு செய்யுங்கள். அந்த தந்தை ஒருவரே, அவரை நினைவு செய்வதன் மூலம் ஆத்மா தூய்மையாகும். இவை தாரணை செய்வதற்கான மிகவும் நல்ல விஷயங்களாக அப்படின்றார். சில சமயத்தில் வந்து பாபா சொல்வார், நல்ல ஒரு புருஷார்த்தம்னா வீட்டில் வந்து திருமூர்த்தி படத்தை வச்சு சொல்லுவார். வந்து அடிக்கடி எடுத்து பாருங்க, வந்து முகத்தில் பக்தர்கள் வந்து அடிக்கடி பார்ப்பாங்க வந்து படத்தை, திருமூர்த்தி படத்தை வந்து நான் இது அது அதாவது அவர் பார்த்த உடனே ஒரு இது வரும். அது போல இதுவும் ஒரு நல்ல புருஷார்த்தம் சொல்லுவார். அவிக்க முறையில் அதில் 69 வானிலை சொல்லியிருப்பார். வந்து ஒரு நல்ல புருஷார்த்தம் பண்ணா கால் எந்திரிச்ச உடனே அந்த திருமூர்த்தி படத்தை பார்த்துன்னு இது சொல்லலாம். அது ஒரு நல்ல புருஷார்த்தம், நான் அதிபர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விஷயங்களாகும். யாருக்கு நாம் 84 பிறவிகள் எடுத்திருக்கிறோம் என்று நிச்சயம் இல்லையோ அவருடைய புத்தியில் இந்த விஷயங்கள் இருக்காது அப்படின்றார். யார் சதவ பிரதான உலகத்தில் வந்திருக்கிறார்களோ அவர்கள் தான் இப்போது தமோ பிரதானத்தில் வந்திருக்கிறார்கள். அவர்கள் தான் விரைவாக வந்து நிச்சய புத்தி உடல் ஆவார்கள் அப்படின்றார். சின்ன சின்ன குழந்தைகள்லாம் பார்த்து நல்லா முரளி படிப்பாங்க. வந்து அவங்களும் 84 பிறகு புரிஞ்சுக்கலாம். ஒருவேளை எதுவும் புரியவில்லை என்றால் கேட்க வேண்டும். டவுட் வந்தால் முழுமையான விதத்தில் புரிந்து கொண்டால் பாபாவை நினைவு செய்வார்கள். புரிந்து கொள்ளவில்லை என்றால் நினைவு செய்ய முடியாது. இது நேரடியான விஷயமாகும் அப்படின்றார். சதோ பிரதான ஆத்மாக்கள் இருந்த நாமே தான் இப்போது தமோ பிரதானமாகி இருக்கிறோம். யாருக்கு நாம் 84 பிறவிகள்
எப்படி எடுக்கிறோம் அல்லது பாபாவிடம் இருந்து கல்பத்திற்கு முன்பு கூட ஆசி எடுத்தோம் என்பது புரிந்து கொள்வதில் சந்தேகம் இருக்குமோ? அவர்கள் படிப்பின் மீது முழு கவனம் வைக்க மாட்டார்கள். நிச்சய புத்தி விஜயந்தி வெற்றி மாலை இல்லைன்னா கிடையாது, டவுட் வந்தால் வரக்கூடாது. இவருடைய அதிர்ஷ்டத்தில் இல்லை என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. கல்பத்திற்கு முன்பு கூட புரிந்திருக்கவில்லை, ஆகையினால் தான் நினைவு செய்ய முடியவில்லை அப்படின்றார். இந்த படிப்போ எதிர்காலத்திற்கானதாகும். படிக்கவில்லை என்றால் கல்பங்கல்பமாக படிக்கவில்லை அல்லது குறைந்த மதிப்பெண்ணில் தேர்ச்சி பெற்றிருப்பாள் என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. பள்ளியில் நிறைய பேர் தோற்று போய்விடுகிறார்கள், வரிசை கிரமமாகத்தான் தேர்ச்சி பெறுகிறார்கள். இது கூட படிப்பு அப்படின்றார். இதில் வரிசை கிரமமாகத்தான் தேர்ச்சி பெறுவார்கள். யார் புத்திசாலிகளோ அவர்கள் படித்து பிறகு மற்றவர்கள் படிக்க செய்வார்கள். நான் உங்களுடைய வேலைக்காரன் என்று பாபா அடிக்கடி சொல்லுவாங்க, சர்வன்ட்டார் வந்து. நாங்களும் வேலைக்காரர்கள் தான் என்று குழந்தைகளும் கூறுகிறார்கள் அப்படின்றார். ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் நன்மை செய்ய வேண்டும். பாபா நம்மை நன்மை செய்கின்றார், பிறகு நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். பாபா நினைவு செய்தீர்கள் என்றால் பாவங்கள் அழிந்துவிடும் என்பதை அனைவருக்கும் புரிய வைக்க வேண்டும். எந்த அளவிற்கு அதிகமானவர்களுக்கு செய்தி கொண்டு போய் சேர்க்கின்றீர்களோ அவர்கள் பெரிய தூதுவர் என்று சொல்லலாம். என்ன சொன்னார் போன இதுல, இந்த சண்டே முறையில், போன சண்டே முறையில் குமார் என்ன சொன்னார் வந்து, அமைதி தூதுவர், மெசஞ்சர். இந்த கவர்மெண்ட் என்ன நினைக்கிறது, குமார்கள்லாம் வந்து ஆல்ரெடி வச்சிருப்பாங்க வந்து ஒரு இது ஏதோ பிரச்சனை குமார்கள் யூஸ் பண்ணிக்குவாங்க சண்டைக்கு. அது மாதிரி நீங்க மாத்தணும், பீஸ் மெசஞ்சர். குமார்கள் சொல்லியிருந்தாரு வந்து, நீங்க வேலைக்கு போற வரவங்களுக்கு வந்து நல்ல பாலனை பண்ணி இரக்கம் வரக்கூடிய 21 பிரிவுக்கும் வந்து ஆஸ்தி உண்டாகுது. அவங்க வந்து வழி குமாரிகள் கூட சுமக்கூடாது வந்து. எந்த அளவிற்கு அதிகமானவர்களுக்கு செய்தி கொண்டு போய் சேர்க்கிறீர்களோ அவர்களே பெரிய தூதுவர் என்று சொல்லலாம். அவர்களைத்தான் மகாரதி அல்லது குதிரைப்படை வீரர்கள் என்று சொல்லப்படுகிறது. காலாட்படை வீரர்கள் பிரஜையாகி விடுகிறார்கள். யார் யார் செல்வந்தர்களாக அவர்கள் என்பதையும் குழந்தைகள் புரிந்து கொள்வார்கள். மகாரதினா யாரு, குதிரைப்படகினா யாரு, காலாட்படனு எந்த தெரியும். காலாட்பண்ணு நடந்து நேர்ப்பாங்க வந்து, அவங்க பறக்க தெரியாது அவங்க வந்து. நாலேஜ் படிப்பாங்க, முரளி படிப்பாங்க, எல்லாமே ஆனால் பறக்க முடியாது அவங்களால. அவங்க வந்து காலாட்படை. அதான் பாபா சொல்ற விஷயத்த வந்து சொல்ல மாட்டாங்க, மற்றவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்காது. இதான் வந்து மூணுக்கு வித்தியாசம். காலாட்படை ஏதோ இது உள்ள யானையில் போறதுல அப்படிலாம் கிடையாது. டிராஃபிக் கண்ட்ரோல் Thank you.
ஸோ வந்து மகாரதினா யாரு, குதிரைப்படைனா யாரு, அப்புறம் காலாட்படை, இது மூணுதுக்கு வந்து வித்தியாசம் பார்த்து பாபா அழகா சொல்லார், புரிய வச்சிட்டாரு. நீங்க வந்து பிரஜையாகி விடுகிறார்கள், யார் யார் செல்வந்தர்கள் ஆவார்கள் என்பதையும் குழந்தைகள் புரிந்து கொள்கிறார்கள். இந்த ஞானம் புத்தியில் இருக்க வேண்டும். குழந்தைகளாக நீங்கள் யார் சேவைக்கு பொறுப்பாகி இருக்கின்றீர்களோ சேவைக்காக வாழ்க்கையை கொடுத்தீர்கள் என்றால் பதவியும் அப்படி அடைவீர்கள். பாபா கூட பிரம்மா பாபுட 5 அடிகள் இருக்குது வந்து, அதுல வந்து நன்றி, ஒரு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு குணம் இருக்குதான் பிரம்மா பாபா. அதாவது என்னைக்கு பாபா அவர் கண்டுபிடிச்சா ரெகக்னைஸ் பண்ணாரோ அன்னிலிருந்து 1% கூட மற்ற தேகதாரம் வந்து அன்பு கிடையாது, ஃபுல்லா 100% சிவ பாபாவுடைய கனெக்ஷன். அதுதான் வந்து பிரம்மா பாபுடைய 5 அடிகள் யாரு ரெஃபரன்ஸ் எடுக்கணுன்றார் வந்து அன்னைக்கு முரளில இருந்து 90ல. ஆமா, அப்போ அதனால்தான் ரோல் மாடல் வைக்கிறாங்க வந்து. எனக்கா என்னதான் ஒரு மேல அம்மா உட்காந்து மடி மேல உட்கார பாருங்க, அம்மா வந்து அந்த வயசுல குணம் அந்த ஒரு பர்சனேஜ் கூட அவங்களுக்கு வந்து அட்ராக்ஷன் வராது வந்து பிரம்மா. அது எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு தான் எல்லாரும் மேலே உட்கார பாரு வந்து எல்லாம் சொன்னீங்கன்னா பிரம்மா இப்போ எல்லாரும் லேடிஸ்ல உட்கார வைக்கிறான்னு சொல்லி நான் கேள்வி வந்துச்சு, இதுதான் வித்தியாசமா இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து சிவ பாபாய் உடம்புல இருக்கிற அவர் மடியில் உட்காரு சொல்லிட்டு யாருக்கும் வராது, ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க யாருமே. அவர் மடியில் சிவபாபா உள்ள உட்காருங்கிறாரு, அவர் மடியில் உட்காரு யாரும் ஃபீல் ஆக மாட்டேங்குது, என்ன தான் பாக்குறாங்க. சோ எவ்வளவு தியாகமா உள்ள சிவபாபா உட்காரு, அவர் மடியில் உட்காருங்கிறாங்க குழந்தைங்க, யாரும் புரிஞ்சு ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் பிரம்மா பாபா ஃபாலோ பாத்துரு. அதனால்தான் அந்த நன்றி கடை என்னைக்கு நீ ரெகக்னைஸ் பண்ணா அது அதுதான் பர்சன்டேஜ் குறையக்கூடாது. இந்த ஞானம் புத்தியில் இருக்க வேண்டும். குழந்தைகளாக நீங்கள் யார் சேவைக்கு பொறுப்பாக இருக்கீர்களோ சேவைக்காக வாழ்க்கை கொடுத்தீர்கள் என்றால் பார்த்தீங்க அப்படி அடைவீர்கள், அவர்களுக்கு யாருடைய கவலையும் இருப்பதில்லை. அதை மட்டும் ரெகக்னைஸ் பண்ணிட்டாவே இந்த இந்த அவங்களுக்கு பொறாமை இதெல்லாம் எதுவுமே வராது வந்து. மனிதர்கள் அவரவர் கை கால் உடையவர்கள், யாரையும் கட்டி போட முடியாது அப்படின்றார் அல்லவா. தங்களை சுதந்திரமாக வைத்துக் கொள்ள முடியும், ஏன் நான் பந்தனத்தில் மாட்டிக்கொள்ள வேண்டும். எல்லாம் தெளிவாக சொல்றார் முரளி, இல்லாமல் போயிட்டு திரும்பி திரும்பி ஒருத்தரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது வந்து. ஏன் பாபாவுடைய மீது அமிர்தத்தை பெற்று அமிர்தத்தை தானம் செய்யக்கூடாது, நான் என்ன ஆடா மாடா யார் என்னை கட்டி போடுவதற்கு. அழகாக சொல்றாரு பாரு வந்து, நல்லா ஃப்ரீயாக ஒரு சகஜ ராஜயோகம் தான் வந்து. ஆரம்பத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் எப்படி தங்களை விடுவித்து கொண்டீர்கள். நேற்று கூட ஒரு இது யூடியூப் சேனலில் வந்து வளவனூர் ஒரு பிரம்மகுமார் சென்டர், மேபி குமாரத்தில் வயசானவர், இதுமாதிரி கதியில்தான் உட்காந்துக்கிறார். சூப்பராக இருக்குது, நல்லா சிம்பிளாக இருக்குது. பக்கத்தில் ஃபேனு, பக்கத்தில் டிவி கூட இருக்குது வந்து, சிம்பிளாக பழைய காலத்து வந்து. அது பார்க்கும்போது சில அந்த பழைய ஞாபகம் அழகாக வருது. அந்த எல்லாருமே வயசானவங்க தான் இருக்கிறாங்க, மாத்தா சந்தை கீழே உட்காந்துக்கிறாங்க, நம்ம ஊரில் அந்த கோரப்பை அதில் போட்டு உட்காந்துக்கிறாங்க. நல்ல வைப்ரேஷன், இங்கே அந்த படத்தை பார்க்கும்போது சில அப்படியே ரொம்ப சிம்பிளான ராயல்ட்டே இருக்கிறாங்க வந்து. அங்கே அப்புறம் சேர் கீழே எதுவுமே கிடையாது, மாத்தாஸ் நல்லா ரெண்டு நல்லா குறைப்பா நல்லா பெரிய விசாலமாக இருக்குது அப்படியே அழகாக இருந்தது இது. ஸோ அதுமாரி சேவை பண்ணுறாங்க வந்தது. ஆரம்பத்தில் குழந்தைகளாக நீங்கள் எப்படி தங்களை விடுவித்து கொண்டீர்கள், கூச்சலிட்டீர்கள், ஐயோ ஐயோ என்று சொல்லி அமர்ந்து கொண்டார்கள். எங்களுக்கு என்ன கவலை, நாங்கள் சொர்க்கத்தை சாபனம் செய்ய வேண்டுமா அல்லது இங்கே அமர்ந்து கொண்டு இந்த காரியத்தை செய்ய வேண்டுமா என்று கேட்பீர்கள். போதை ஏறிவிடுகிறது தானே, இதனை மௌலாயி மஸ்தி என்றாங்க, அதாவது ஆன்மீக என்று சொல்ல போகிறது. மௌலாயி மஸ்தி ஆன்மீக போதை, அடிக்கடி மௌலாயி மஸ்தின்னு சொல்லலாம், அடிக்கடி நம்ம ஆன்மீக போதை. நான் மௌலாவின் மஸ்தான்கள், அதாவது இறைவனுடைய நினைவில் போதில் இருப்பவர்களாவோம். நமக்கு மௌலாவிடமிருந்து பாபா என்ன கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். மௌலா நமக்கு படிப்பித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்றார். அல்லாஹ் பாரு, அல்லாஹ் வேற மௌலா, அவருக்கு நிறைய பெயர்கள் இருக்கிறது, ஆனால் சில பெயர்கள் மிகவும் இனிமையானதாக இருக்கிறது. இப்பொழுது நாம் மௌலாயி மஸ்தாக ஆன்மீக போதில் இருப்பவர்களாக ஆகியிருக்கிறோம். பாபா மிகவும் எளிய வழி கொடுக்கிறார். சரியாக நாம் பாபாவை நினைவு செய்து செய்து சதோபரதனமாக ஆகிவிடுகிறோம் என்று சொல்றார். பிறகு உலகத்திற்கு எஜமானர்களாக ஆவோம் என்பதை புத்தியும் புரிந்து கொள்கிறது. இந்த ஒரு இடைவிடாத ஈடுபாடு ஈடுபட்டிருக்கிறது. பாபாவை ஒவ்வொரு மூச்சிலும் நினைவு செய்ய வேண்டும். முன்னால் அமர்ந்திருக்கிறீர்கள் அல்லவா, இங்கிருந்து வெளியே சென்றீர்கள் என்றால் மறந்து விடுவீர்கள். இங்கு எவ்வளவு போதை ஏற்படுகிறதோ அந்த அளவிற்கு வெளியில் இருப்பதில்லை அப்படின்றார். சோடா வாட்டர்ல
மறந்து விடுகிறது. நீங்கள் மறக்கக்கூடாது, ஆனால் அதிசயத்தில் இல்லை என்றால் இங்கு அமர்ந்து கொண்டிருந்தாலும் மறந்து விடுகிறார்கள் அப்படின்னு. குழந்தைகள் அருங்காட்சியகம் மற்றும் கிராமம் கிராமமாக சேவை செய்வதற்காக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளவு நேரம் கிடைத்தாலும் சீக்கிரம் சீக்கிரமாக செய்யுங்கள் என்று தான் பாபா சொல்றாங்க. ஆனால் நாடகத்தில் வேகமாக நடக்க முடியாது அப்படின். கையை வைத்த உடனே பொருட்கள் தயாராகி விடும்படியான இயந்திரம் இருக்கணும் என்று பாபா சொல்றார். நல்ல நல்ல குழந்தைகள் மாயை மூக்கையும் காதையும் நன்றாக பிடிக்கிறது என்று பாபா புரிவிக்கிறார். யார் தங்களை மகாவீர் என்று புரிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்குத்தான் மாயனுடைய புயல் நிறைய வருகிறது என்றார். பிறகு அவர்கள் யாரை பற்றி கவலைப்படுவதில்லை, மறைந்து விடுகிறார்கள். ஆழ்மான உண்மையாக இல்லை, உண்மையான மனமுடையவர்கள் தான் ஸ்காலர்ஷ் பெறுகிறார்கள். சைத்தானி மனம் செல்லாது அப்படின்றார். சைத்தானி தன்னுடைய படகை மூழ்கடிக்கிறது என்றார். சிவபாபாவோடு தான் அனைவருடைய காரியமாகும். இது நீங்கள் காட்சியாக பார்க்கின்றீர்கள். பிரம்மாவை உருவாக்கக்கூடியவர் சிவபாபா ஆவார். சிவபாபா நினைவு செய்தால்தான் இப்படி ஆக முடியும். மாயை மிகவும் பலம் வாய்ந்தது என்று பாபா புதி வைக்கிறார். எப்படி எலி கடிக்கிறது என்றால் அது கடிப்பதை தெரிவதில்லை. மாயை கூட அப்படிப்பட்ட திமிரான எலியாக அப்படின்றார். விவகாரத்தில் தான் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மாயை நம்மை கீழே விழ வைத்து விட்டது, உப்பு நீராக அதாவது கசப்பாக மாற்றிவிட்டது என்பதை அவர்களே புரிந்து கொள்ள முடியாது அப்படின்றார். உப்பு நீராக ஆவதன் மூலம் நாம் பாபாவுடைய சேவை செய்ய முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உள்ளுக்குள்ளே எரிந்து கொண்டிருப்பார்கள். சொன்னார்கள் நீ வியாதி, தேகாபிமான வியாதி, தேகாபிமானம் இருக்கிறது ஆகையினால் தான் எரிகிறார்கள். அந்த நிலை இல்லை, நினைவுடைய கூர்மை உண்டாகுவதில்லை. ஆகையினால் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்றார் எச்சரிக்கை கொடுக்கிறார். மாயை மிகவும் கூர்மையானதாக இருந்தார். நீங்கள் யுத்த மைதானத்தில் இருக்கின்றீர்கள் என்றால் மாயை விடுவதில்லை அப்படின்றார். பாதி முக்கால் பாக முடிந்து விடுகிறது, யாருக்கு தெரிவதும் இல்லை அப்படின்றார். எவ்வளவு நல்ல நல்ல புத்தம் புதியவர்கள் கூட படிப்பை நிறுத்திவிட்டு வீட்டில் அமர்ந்து கொள்கிறார்கள். புது புது குழந்தைகள் கூட நல்ல புகழ்பெற்றவர்கள் மீது கூட மாயை சண்டை நடக்கிறது. புரிந்திருந்தாலும் கூட அலட்சியமாக விடுகிறார்கள். சின்ன விஷயத்தில் கூட உப்பு நீராகி விடுகிறார்கள். தேக அபிமானத்தின் காரணத்தினால் உப்பு நீராகி விடுகிறார்கள் என்று பாபா புதி வைக்கிறார். தங்களுக்கு தாங்களே ஏமாற்றத்தை கொடுத்துக் கொள்கிறார்கள். இதுவும் நாடகம்தான் அப்படின்ட்டு ஆச்சரியத்துடன் பாபா சொல்றார். எதெல்லாம் பார்க்கின்றோமோ அவை கல்பத்திற்கு முன்பு போல் நடந்து நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது. நிலை வந்து மேல் கீழாக ஆய்கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் கிரகச்சாரம் பிடித்துக் கொள்கிறது. சில நேரங்கள் மிகவும் நல்ல சேவை செய்து மகிழ்ச்சியான செய்தி எடுக்கிறார்களாம் எழுதுகிறார்கள். மேல் கீழாக ஆகி கொண்டே இருக்கிறது. சில நேரங்கள் தோல்வி, சில நேரங்கள் வெற்றி. பாண்டவர்களுக்கு மாயிடம் சில நேரங்கள் தோல்வியும் சில நேரங்கள் வெற்றியும் ஏற்படுகிறது. பாண்டவர்கள்னா யாரு சிவசக்தினா யாரு? அதாவது நமக்குள்ளதான் அந்த குணங்கள் இருக்கு. பாண்டவர்கள் மறைச்சி சுத்தமா இருந்து இறைவனை வெளிப்படுத்துவோம். தெரியாது சிவசக்திகள் இறைவனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பான். முன்னாடி அவங்க கிட்டதான் மாதா கிட்டதான் கலசம் கொடுப்பான்னு சொல்றாங்க. இதுல இருந்து அவங்க மூலமா தான் வெளிப்படுத்துற வந்தே மாதம் அதாவது வந்தே மாத்திரம் சொல்றாங்க. இந்த கலியுகம் வந்து பெண்களை வந்து இழிப்படுத்துச்சு. ஆனா இறைவன் அவங்க மூலமா வந்து சொர்க்கத்தை படைக்கிறேன்றதுனால சக்திகளை வந்து முன்னெடுத்துறாரு. பாண்டவர்கள் சுத்தமா அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. பாண்டவர்கள்னா ஆக்சுவலி என்னன்னா பாண்டவர்கள் வந்து நம்மங்க பிரம்மகுமாரி நம்ம ஹெல்ப் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மறைமுகமாரி ஆக்சுவலி என்னன்னா நம்முடைய கர்மேந்திரம் வந்து 5 இருக்கு இல்லையா, அது கம்ப்ளீட்டா ஃபுல்லா பாபாவுடைய கம்ப்ளீட்ல கண்ட்ரோல் இருக்கும். வந்து இந்த ஸ்ரீமத்தப்பட உட்பட்டு இருப்பாங்க, வந்து மீறமாட்டாங்க. வந்து சில விதி இருக்குது. வந்து எல்லாருமே பாண்டவர்கள் இப்போ லேடிஸ்லாம் பாண்டவர்கள் இருப்பாங்க, இல்லை ஜென்ஸ்லாம் இருப்பாங்க. பாண்டவர்கள் வந்து அது ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும். வந்து அவங்களுடைய சுயராஜ்ய அதிகாரத்தில் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் ஆகிட்டு அதுக்கு பிறகு இறைவனுடைய சேவை செய்வர்கள் தான் பாண்டவர்கள். அதுக்கு பிறகு வந்து அது மீறவே மாட்டாங்க. எப்பேற்பட்டு மண்டலம் வந்து அவங்க தான் வந்து 5 பேர் வின் பண்ணாங்கன்னா யார் யாரோ அந்த எல்லாருமே தான் பாண்டவர் இருப்பாங்க. வந்து அதில் யார் கண்ட்ரோலாக இருக்கிறாங்க, சில பேர் காது கண் எல்லாம் சஞ்சலமாக இல்லையா, அதெல்லாம் பாண்டவர்கள் சொல்ல முடியாது. வீக்கே தான் அணுக வந்து இது பாண்டவர்கள் 5 பேர் வெற்றி அடைஞ்சாங்க கடைசியில். அது யார் வந்து வின் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் பாண்டவர்கள் பட்டம்.
அதே மாதிரி சிவசக்தி ஒவ்வொரு காமம் வந்தாலும் சரி அந்த சக்தியை வந்து பயன்படுத்தி வின் பண்ணாங்க. அது பேர் சிவசக்திகள். அது வரைக்கும்லாம் கிடையாது வந்தது, கடைசி வரைக்கும் போராடுவாங்க வந்து, அது சிவசக்தின்னு சொல்ல முடியாது. ஸோ இது ரெண்டு வித்தியாசம், பாண்டவர்னா சிவசக்தி தான் வந்து வித்தியாசம். பாண்டவர்கள் கூட மாயோட சில நேரம் தோல்வியும் சில நேரங்கள் வெற்றி ஏற்படுகிறது. நல்ல நல்ல மகாரதிகள் கூட ஆடி போய் விடுகிறார்கள். அதான் சொல்லார் வந்து பாண்டவர்கள் எல்லாருமே சொல்ல முடியாது வந்து. பிரம்ம பாபா ஒரு டைம் சொல்லுவாங்கல்ல, இந்த பக்கம் மாயை இருக்கும், இந்த பக்கம் வந்து நம்ம பிரம்மகுமார் இருப்பாங்க, இப்படி பாரு இருப்பார் பாரு பிரம்ம பாபா. ஒரு அந்த 7 நாள் கோர்ஸ்ல அதான் மீன்ஸ் அதான் வந்தது. ஆகையால் எங்கிருந்தாலும் பாபா நினைவு செய்து கொண்டே இருங்கள் மற்றும் சேவை செய்து கொண்டே இருங்கள். நீங்கள் சேவைக்கு பொறுப்பானவர்களாக இருக்கின்றீர்கள். நீங்கள் யுத்த மைதானத்தில் இருக்கின்றீர்கள் அல்லவா? இதான் யுத்த மைதானத்தில் உள்ளுக்குள்ள போராட்டம் தான். வெளியில் வீடு வாசல் குடும்ப விவகாரம் இருக்கின்றவர்கள் இங்கே இருப்பவர்கள் விட மிக வேகமாக செல்ல முடியும் என்றார். காரணம், மாயோடு முழுமையான யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வினாடியும் உங்களுடைய நடிப்பு கல்பத்திற்கு முன் போலவே நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு காலம் கடந்து விட்டது என்று நீங்கள் சொல்வீர்கள். என்னென்ன நடந்தது என்பது கூட புத்தியில் இருக்கிறது. அதுதான் வந்து பஞ்ச பாண்டவர்கள் வந்து தர்மர் மட்டும் முன்னாடி சொர்க்கத்து மேல போயிட்டு வந்து அங்க கேட்கும் மசில் வந்து, ஏன் எங்க அர்ஜுன் கூட என் கூட தான் சப்போர்ட் பண்ணாருன்னு சொல்லிட்டு அவரு காம்பார சாட்சாத்கார பாருங்க உங்க தம்பிங்களை பாருங்க சொல்லிட்டு பார்த்தாக்க எல்லாருக்கும் அகங்காரம், எனக்கு நான் வில்ல கூடத்துல அகங்காரத்து இருக்குது, அப்ப எப்படி நான் உள்ள கூட்டுன்னு பாரு சொன்னார். அப்புறம் திரும்பி வந்து தர்மர் கீழே வந்து அவங்களை அறிவுரை சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு திரும்பி மேலே கூட்டின்னு போனாலும் அப்படி இருக்கும் அந்த கதையில். அதனாலதான் அகங்காரம் என்பது ரொம்ப டேஞ்சர். அதெல்லாம் அடிக்கடி நம்ம பார்த்து பார்த்து ஒவ்வொரு போகணும். அகங்காரி கூட சொல்லுவாங்க, அஞ்சு விகாரத்தையும் நான் தான் ஜெயிச்சேன்றது கூட அது அகங்காரம் தான். வராது ஈஸியா அனுகிறக்கு இல்லாத வரைக்கும் பண்ண, கடைசி வரைக்கும் அது பணிவா இருக்கணும். ஸோ அதனால்தான் மாயோட முழுமையான யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வினாடியும் உங்களுடைய நடிப்பு கல்பத்துக்கு முன் போலவே நடந்து வந்திருக்கிறது. இவ்வளவு காலம் கடந்து விட்டது என்று நீங்கள் சொல்வீர்கள். என்னென்ன நடந்தது என்பது கூட புத்தியில் இருக்கிறது. அன்னைக்கு நீங்க தண்ணி வச்சிங்களா? சிஸ்ட் குடிக்கவே இல்லை நீங்க அன்னைக்கு இருமுலன்னு சொல்லிட்டாங்க. அதான் வந்து பார்த்து நான் வந்து தேங்க்யூ சோ மச்னு சொன்னாங்க வந்து, அப்பவே டவுட் அதெல்லாம் வந்து சில பேர் அது யுக்தியை பயன்படுத்துவாங்க. என்ன நடந்தது என்பது கூட புத்தியில் இருக்கிறது. ஞானம் முழுவதும் புத்தியில் இருக்கிறது. எப்படி பாபாவிடத்தில் ஞானம் இருக்கிறதோ அது இந்த தாதாவிடத்தில் வர வேண்டும். பாபா பேசுகிறார் என்றால் இந்த தாதாவும் பேசுவார். யார் யார் தூய மனம் உள்ளவர்கள் என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். தூய மனம் உள்ளவர்கள் தான் பாபாவோட மனதில் இடம்பெறுகிறார்கள். அவர்களோட உப்பு நீரின் உழவு இருப்பதில்லை அப்படின்றார். எப்பொழுதும் புன்சிரிப்போடு இருக்கிறார்கள். அவருடைய மனநிலை மூட் ஒருபோதும் மாறாது. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ராஜயோகத்தினுடைய முழுமையான ஒரு நம்ம பிராப்தி எதுனா, எப்பேற்பட்ட ஸ்திதி வந்தாலும் மனநிலை மாறாது, மூட் அவுட்டாவது. இதுதான் நம்முடைய ராஜயோகத்தினுடைய நம்ம பிரயோகம் பண்ணுறதுன்னு அர்த்தம். அடிக்கடி அவுட் ஆச்சுன்னா நம்ம ஒழுங்காக அந்த ஞானத்தை புரியலாம் அர்த்தம். இங்கே நிறைய பேருடைய மனநிலை மாறி விடுகிறது. கேட்கவே கேட்காதில்லை அப்படின்றார் பாபா ஒரே வார்த்தை. நாங்கள் தூய்மையற்றலாக இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். வந்து தூய்மையாக்குங்கள் என்று இப்போது தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கும் பாபாவை அழைக்கிறார்கள். பாபா கூறுகின்றார், குழந்தைகளே என நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய துணி ஆத்மா சுத்தமாகிவிடும். ஆத்மாவை சோப்பு சொல்லுவார், லட்சியம் என்ற சோப்பு இருக்குன்னு சொல்லுவார். வந்து லட்சியம் என்ற சோப்புனா எப்படி ஆத்மா துணி தெரியுதுன்னா பாபாவுடைய சுற்று மதனம் போகணும். இதெல்லாம் வந்து சோப்பு, பாபாவுடைய ஆத்மா தூய்மை பண்ற சோப்பு அப்படின்னு கேட்ட என்ன சொல்லணும்னா, பாபாவுடைய பரந்தாமம் அதாவது சொர்க்கம், அந்த 5 சொரூபம், ஆத்மாபிமானி பயிற்சி, இதெல்லாம் வந்து ஆத்மா சுத்தம் செய்யக்கூடிய சோப்பு, லட்சிய சோப்புன்னு சொல்லுவாங்க. என்னுடைய ஸ்ரீமத் பெண் நடந்து செல்லுங்கள், ஸ்ரீமத் பெண் நடக்காது ஆடை சுத்தம் ஆவதில்லை அப்படின்றார். ஆத்மா சுத்தமாக ஆவதே இல்லை. இரவும் பகலும் பாபா இதில் தான் அழுத்தம் கொடுக்கிறார். அந்த ப்ரெஷர் தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். தேக அபிமானத்தில் வருவதனால்தான் நீங்கள் ஏமாற்றம் அடைகிறீர்கள். எந்த அளவிற்கு மேலே உயர்கிறீர்களோ, அழகானவர்கள் ஆகி கொண்டே செல்கிறீர்களோ, அந்த அளவிற்கு புன்சிரிப்பு இருக்கிறது முகத்தின் மூலம். நல்ல தரம், நல்ல முதல் தரமான குழந்தைகளாக இருக்கிறார்கள். ஆனால் உள்ளுக்குள் இருக்கும் நிலையை பார்த்தால் கரைந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றார். வெளியில தெரியும், ஐயோ அங்க சென்று கெட்டாங்கல்ல, இங்க சென்று கெட்டாங்கன்னா வந்துச்சுன்னா அவுட்டு. இதெல்லாம் தேகமானார், தேகமானத்தின் தீ உருகி கொண்டிருக்கிறது என்றார். இந்த வியாதி எங்கிருந்து வந்தது என்று புரிந்து கொள்வதே இல்லை. தேக அபிமானத்தினால்தான் இந்த வியாதி வருகிறது என்று பாபா கூறுகின்றார்.
ஆத்ம அபிமானிகளை ஒருபோது இந்த வியாதி அண்டாது அப்படின்றார். கிட்டே நெருங்க முடியாது, ஏன்னா ஞானஸ்வரூபமா இருப்பாங்க. வந்து பார்த்த உடனே அங்கே கண்டறிய சக்தியை கண்டுபிடிச்சி ஒதுங்கி போயினே இருப்பாங்க, அவ்வளவுதான். உள்ளுக்குள் மிகவும் எரிந்து கொண்டிருக்கிறார்கள். பாபா சொல்றாரு, குழந்தைகளே ஆத்மாபிமானி ஆகுங்கள், இந்த வியாதி ஏன் வந்தது என்று கேட்கிறார்கள். எப்படி வந்ததுன்னு கேட்கிறாங்க. வந்து இந்த தேக அபிமானத்தின் வியாதி அப்படிப்பட்டது அப்படின்றார். கேட்கவே கேட்காதீர்கள் என்று பாபா சொல்றார். கேட்க வேண்டாரு, எப்படி வந்துச்சுன்னு பாபான்னு சொல்றார். மற்றவங்களை பார்த்து 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 கேட்டு கேட்டு சில பேருக்கு வந்து அந்த சென்டரில் என்ன நடக்குதுன்னு கேட்டு தூங்கினாலும் தூங்குவாங்க. வந்து சில மாத்தா சிலங்கிறாங்க, வந்து அங்கே என்ன நடந்துச்சு, எத்தனை பேர் வராங்க, இது அதை கேட்காத வரைக்கும் தூங்க வராது அவங்களுக்கு. வந்து ஊரு ஊருக்கும் அப்படியே வந்து யாருக்காவது இந்த வியாதி வருகிறது என்றால் ஒரே அடியாக மாட்டி சொல்லாரு. எங்கிருந்து அந்த வார்த்தையில எடுக்கிறது இல்ல. யாருக்காவது இந்த வியாதி வருகிறது என்றால் ஒரே அடியாக மாட்டியை போல ஒட்டி கொள்கிறது. மாட்டியை தெரியல, அது வர பிடிச்ச ரத்தம் அப்படியே வரும், அப்படியே இவ்வளவு மண்டை மண்டே இருக்க அப்படியே மாட்டி. எங்கிருந்து அந்த வாட்ஸ்ல எடுக்கிறது இல்ல. அதனால்தான் வந்து மாட்டியை போல ஒட்டி கொள்கிறது. ஏன்னா இப்ப இருக்க மாட்டேதுல, கெமிக்கல் அடிச்சு சத்து போயிடுது, இப்பெல்லாம் வர்றது கிடையாது. முன்னாடி இருந்தது, இப்பெல்லாம் கெமிக்கல் போட்டு சாவடிச்சுட்டாங்க. இவ்வளவு பெருசு இருக்கும் அது. தங்களுடைய தேக மானத்தில் நடக்கிறார்கள் என்றால் மிக வேகமாக அடிபிடிக்கிறது அப்படின்னா. பாபாவுடைய செய்திகள் அனைத்தும் வருகிறது. மாயை ஒரே அடியாக மூக்கை பிடித்து விழு கீழே வைத்து விடுகிறது. புத்தியை முற்றிலும் அடித்து வீழ்த்தி விடுகிறது அப்படின்றார். சந்தேக புத்தி உடையவர்கள் ஆகிவிடுகிறார்கள். எங்களை கல் புத்தியிலிருந்து தங்களுக்கு தங்க புத்தி உடையவர்களாக ஆகுங்கள் என்று பகவான் அழைக்கிறார்கள். ஒரு டைம் நான் எப்படி சொல்லியிருக்கிறேன், வந்து மதுபன் போயிட்டு வர மாசில் நம்ம மாத்தா சங்கிறாங்க இல்லையா, அங்கே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பக்கத்தில் ராஜஸ்தானில் தானே அந்த கிரானைட்லாம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. வந்து அது எடுத்துன்னு வர மாசில் ட்ரை, அது பிரதர் சொல்லுவார், குமார் போயிட்டு ஞானத்தை பொறிக்கணும் கல்லை பொறிக்கணும் வரா அப்படின்னு சொல்லுவார். போய் ஞானத்தை பொறுக்கி அதை எதுவுமே இங்க கொடுக்குறது, அதை விட்டு கல்லு பொறிக்கணும். ஒவ்வொருத்தரும் ரெண்டு என் வீட்டுக்கு சொந்தக்கார கொடுங்க. அதுமாரி சொல்லுங்க. இப்ப கூட போய் ஓகே, அவ்வளவுதான். அதனால்தான் பாபா வந்து அந்த புத்தியை பத்தி சொல்ல, கல்லு புத்தின்றார். வந்து தங்க புத்தி உள்ள ஆக்குறவர்கள் என்று பகவான் நினைக்கிறார்கள். பிறகு அதற்கு விரோதமானவர்களாக ஆகிவிடுகிறார்கள் என்றால் என்ன கதியாகும்? ஒரே அடியாக விழுந்து கல்லு புத்தியோடு ஆகிவிடுகிறார்கள். இந்த மாணவ வாழ்க்கை தான் சிறந்தது அப்படின்றார். காட்லி லைஃப் இது பெஸ்ட் லைஃப். இங்கு அமர்ந்திருக்கும் பொழுது குஷி இருக்க வேண்டும். இதை விட உயர்ந்த படிப்பு வேறு ஏதாவது இருக்கிறதா என்ன என்று பாபா கேட்கிறார். அனைத்து இதில் சிறந்தது இதுவே ஆகும். 21 பிறவிகளுக்கு பலன் தருகிறது. எனவே இப்படிப்பட்ட படிப்பின் மீது எவ்வளவு கவனம் கொடுக்க வேண்டும்? சில முற்றிலும் கவனம் கொடுப்பதில்லை அப்படின்றார். மாய மூக்கை காத்து முற்றிலும் அறுத்து விடுகிறது அப்படின்றார். இதனுடைய ராஜ்யம் அரைக்கல்பும் நடக்கிறது. எனவே கேட்கவே கேட்காதில் அப்படி பிடித்துக் கொள்கிறது. ஆகையினால் எச்சரிக்கையாக இருங்கள் என்று பாபா அவரை கூறுகின்றார். ஒருவர் மற்றவருக்கு எச்சரித்துக் கொண்டே இருங்கள், சிவபாபா நினைவு செய்யுங்கள், இல்லை என்றால் மாய காது மூக்கி அறுத்துவிடும் அப்படின்ட்டார். ஒரு டைம் ராமனு வந்து அறுத்துருவார் இல்ல, சூர்ப்ப நகையை வந்தது காது அறுத்துருவார். வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லி அடம் முடிச்சாங்க, வந்து அறுத்துருவார் அப்படி வந்தது. பிறகு ஒரு காரியத்திற்கு பயன்பட மாட்டுகள், நாம் லட்சுமணனாக ஆவது எனக்காது அப்படின்றார். நிறைய பேர் புரிந்து கொள்கிறார்கள். சில பேர் சொல்லிடுறேன், நான் வந்து எப்படி லட்சுமணன் ஆகணும்னு சொல்ல டவுட் வந்துருதான். கலைப்படைந்து மனம் வெறுப்படைந்து உள்ள ஆகி விடுகிறார்கள். மாயிட தோல்வி அடைந்து ஒரே அடியே குப்பையில் விழுந்து விடுகிறார்கள். இன்னைக்கு நான் செம டோஸ் விடுற முறையில் இல்லை. பாருங்கள், நம்முடைய புத்தி கெடுக்கிறது என்றால் மாயை மூக்கை பிடித்து விட்டது என்று புரிந்து கொள்ள வேண்டும். நினைவு யாத்திரையில் நிறைய பலம் இருக்கிறது, நிறைய குஷி நிரம்பி இருக்கிறது. குஷியை போன டானிக்கு இல்லை என்று சொல்கிறார்கள். கடைசியில் வாடிக்கையாளர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். வருமானம் நடந்து கொண்டு இருக்கிறது என்றால் ஒருபோதும் அவர்களுக்கு களைப்பு ஏற்படாது, பசி ஏற்படாது, மிகுந்த குஷியில் இருப்பார்கள். உங்களுக்கு அளவற்ற செல்வம் கிடைக்கிறது, உங்களுக்கு மிகுந்த குஷி இருக்க வேண்டும் அப்படின்றார். நம்முடைய நடத்தை தெய்வீகமாக இருக்கிறதா அல்லது அசுரத்தனமாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். நேரம் மிக குறைவாக இருக்கிறது அப்படின்றார். அகால மரனுடைய போட்டி நடப்பதை போல் இருக்கிறது என்றார். இப்போ அகால மரல வந்து போட்டி நடக்கிறதா வந்து அவ்வளோ ஸ்பீடாக வந்து சாவறாங்க நிறைய பேர். விபத்துகள் போன்றவற்றை பாருங்கள், எவ்வளவு நடந்து கொண்டிருக்கிறது. புத்தி தமோபிரதானமாக கொண்டே செல்கிறது. அதிக மழை பொழிகிறது என்றாலும் கூட அதனை இயற்கையினுடைய விபத்து என்று சொல்லலாம். மரணம் முன்னால் வந்துவிட்டது, அணுகுண்டுகளுடைய யுத்தம் தொடங்கிவிடும் என்பதையும் புரிந்துள்ளார்கள். இப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்களை செய்கிறார்கள், துன்புறுத்துகிறார்கள் என்றால் பிறகு யுத்தம் ஆரம்பமாகிவிடும் அப்படின்னு சாகாரவாணி முடிக்கிறார். அச்சா நல்லது.
இனிமேல் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய தந்தியமான பாப்தாதா அன்பு நினைவில் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையம் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாண்டு, மௌலாயி ஆன்மீக போதில் இருந்து கொண்டு தங்களை சுதந்திரமானவர்களாக மாற்ற வேண்டும். எந்த ஒரு பந்தனத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. மாய எலியிடமிருந்து மிக பாதுகாப்பாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மனதில் ஒருபொழுதும் தீய எண்ணங்கள் வரக்கூடாது. விகல்பங்கள் அதாவது தீய எண்ணங்கள் கெட்ட எண்ணம் வருது, ஆனால் விகல்பங்கள் வரக்கூடாது. அவங்களுக்கு வந்து ரிவெஞ்சு பண்ணணும், அவங்களை வந்து பழி வாங்கணும், அப்படி வரக்கூடாது. அது உணர்வு விகல்பங்கள்னா நான் உள்ளுக்குள்ளே அப்படி உள்ளுக்குள்ளே ஓடும், நான் லட்சுமி அண்ணன் ஆகணும்னா அதுமாரி அது வந்தாலும் விகல்பங்கள் வருமா வந்தது. நான் அது தகுதி இல்லை, என்னால் முரளி படிக்கணும்னா அது கூட அந்த எண்ணங்கள் வரக்கூடாது. அப்படி ரெண்டாவது பாயிண்ட்டு, பாபாவிடமிருந்து அளவற்ற ஞான செல்வம் கிடைக்கிறது என்றால் குஷி இருக்கணும். இந்த வருமானத்தில் ஒருபோது சந்தேக புத்தி உடையவர்களாகி களைப்படக்கூடாது. மாணவ வாழ்க்கை தான் மிக சிறந்த வாழ்க்கை, ஆகையினால் படிப்பின் மீது முழு கவனம் வைக்க வேண்டும் அப்படின்றார். பிரதானம், எப்பொழுது விழிப்புணர்வு இருந்து அனைவருடைய ஆசைகளும் பூர்த்தி செய்பவராக மாஸ்டர் முக்தி ஜீவன் முக்தி வழங்கும் வளல் ஆகுக அப்படின்றார். மூர்த்தி செய்பவராக மாஸ்டர் போன மூணாவது ஞாயிறு முள்ளி என்னது வரதான்னு சொல்லியிருந்தாரு நமக்கு. மூணாவது சண்டே இன்டர்நேஷனல் யோகா டே வந்து எல்லாருக்கும் வந்து யோகா பண்ண சொன்னாங்க பிரயோகம். வரதாதா விதாதா அதுங்களை வந்து அந்த நிலையிலிருந்து எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தார். இன்னைக்கு வரதானம் எப்பொழுது விழிப்புணர்வு இருந்து அனைவருடைய ஆசைகளை பூர்த்தி செய்பவரும் மாஸ்டர் முக்தி ஜீவன் முக்தி வழங்கும் வளல் ஆகுக. இப்பொழுது அனைவருடைய ஆசைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற சுபம் என்ன குழந்தைகள் அனைவரும் மனதில் எழ வேண்டும். அனைவரும் பிறப்பு இறப்பிலிருந்து விடுபட வையுங்கள். இதற்காக தன்னுடைய சக்தி வாய்ந்த தூய்மையான வைப்ரேஷன் மூலமாக இயற்கை மற்றும் மனித ஆத்மாக்கள் உள்ளுணர்வுகளை மாற்றுங்கள். மாஸ்டர் வள்ளலாகி ஒவ்வொரு ஆத்மாவின் ஆசைகளை பூர்த்தி செய்யுங்கள். முக்தி ஜீவன் முக்தியை தானம் செய்து இந்த பொறுப்பினுடைய நினைவு உங்களுடைய எப்பொழுது விழிப்படைய வைக்கும். ஒரு ஆத்மா வந்து ஒரு சென்டர்ல வந்து சிஸ்டர் ரொம்ப க்ளோஸ் ஆகுது ஆக்சுவலி. அவங்க எல்லாம் பார்த்துங்க எல்லாமே டோலி சேரி மதுபணி எல்லாம் கூட தான் இருப்பாங்க. வந்து ஏதோ சின்ன ஒரு விஷயத்தினால வந்து சென்டருக்கு வரது கிடையாது இருப்பாங்க. நம்ம எதுக்கு அவங்களுக்கு கூப்பிடுறோம், அவங்க தான் வரணும்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் ஈகோ. இப்போ வந்து இவங்க எங்கே கனெக்ஷன் இருக்கிறான்னு தெரியாது வந்து. இப்போ வந்து மாயை வந்து பாருங்கள் எவ்வளோ ரொம்ப க்ளோஸ் வந்து எல்லாம் எல்லா சேவை அவங்க தான் இருப்பாங்க. மெயின் மாத்தாஜி தான் வந்து இப்போ சுத்தமாக கிடையாது வந்து எனக்கு இது கொடுக்கல ஏதோ ஒன்று ஒரு ஈகோ. இப்போ வந்து வெளியில் இருக்கிறாங்க அப்போ வந்து சுத்தமாக ரெண்டு மூணு மாதம் பார்த்துங்க மாய எப்படிலாம் இருக்குது. சுலோகன், முரளிதரன் முரளியால் தேகத்தினுடைய சுற்றுச்சூழலை மாற்றுபவரை உண்மையான கோப கோபியர்கள்ன்றார். அதாவது முரளிதரன் முரளியால் தேகத்துடைய சுற்றுச்சூழலை மறப்பவரே உண்மையான கோப கோபியர்கள். பாபா இன்னைக்கு வந்து கோப கோபியர் சொல்லிட்டாரு. அதாவது பக்கத்துல எந்த ஒரு இவங்க இருந்தாலும் மீரா எப்படி இருந்தாங்க பாபா வந்து நல்லா தேக மனத்தை பத்தி சொல்றாரு. வந்து புல்லு பிடிக்கிறார் முரளி. சந்தேக புத்தி இருக்க கூடாது, வெறுப்பு உள்ளுக்குள்ள உருவாகும் உருவாகும் வியாதி. வெளிப்படுத்தும் வியாதி வந்து அது போக்கணும்னா அப்ப என்ன பண்ணும் அதை யோசிக்கணும். அதையும் சொல்லியிருக்காரு தேகாபிமான போவாதீங்க. ஆத்மா அபிமானியா இருக்கு, ஆத்மா அபிமானியா இருக்கு, அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணணும் அதையும் சொல்லியிருக்காரு. ஸ்பிரிச்சுவல் பாண்டவர்கள் சிவசக்தி சொல்லியிருந்தாரு. அவங்களோட மாயை வந்து பிடிச்சி காதை மூக்கு அறுத்துருந்தான் வந்து. அப்ப அந்த இது வராம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் சோல் கான்சியஸ்னா அதுக்கு என்ன சொல்லிட்டு அதை போலாம். ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி தான் இதை ஒரு சப்போர்ட் பண்ணணும் சொல்றதுதான். இது ஒரு ரீசன் இருக்கு. யானைப்படை குதிரைப்படை காலாட்படை அவங்களும் விட்டு வைக்கிறது கிடையாது. இந்த மாயை வந்துட்டு போறது சத்சங்கம் கிடையாது. சும்மா வந்துட்டு ஏதோ ஒரு புக் எடுத்து படிக்கிறாங்க கேட்டுட்டு திருப்பி வீட்டுக்கு போறது கிடையாது. ஏதோ ஒரு 2000 ரூபாய் பணம் கட்டிட்டு இந்த
வெளி உலக ஆட்கள் கேட்கறதுக்கு ஒரு பணம் கட்டிட்டு ஒரு எம்டி ஆடிட்டோரியம்ல சத்சங்கம் கிடையாது. இது வந்து பிரயோகம் பண்ணணும், மத்தவங்களுக்கும் அதை தெரிவிக்கணும். மத்தவங்கன்னா நான் தான் தெரிவிக்கணுன்றது கிடையாது, இறை ஞானம், இது இறை செய்தியை மத்தவங்களுக்கு சொல்லும் போது அந்த சக்தி நம்மள அவரு தான் பண்றாரு, நமக்கு தெரியாது. அந்த பண்ணும்போது அந்த ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக போதை அப்படின்னா அப்ப இந்த மாதிரி எண்ணங்கள் தான் வராது நம்மளுக்கு. இந்த தேகாபிமானம் இது எந்த வந்து மத்தவங்க பண்றதும் வந்து காம்படிஷனா இருங்க, பட் ஆனா அது வந்து பொறாமையில அந்த விஷயத்துல போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா அதுல இருந்து வெளிவரது கஷ்டம். மீன்ஸ் அந்த இதுவும் உண்டாகும், அது மாதிரி எரிச்சலை உண்டாகும். ஸோ அதுல இருந்து விடுபட்டு நம்ம வந்து சேவை வந்து எந்த யதார்த்த நிலையில செஞ்சாலும் அது நடக்கும். ஏன்னா அதோட பலன் கிடைக்கும் சக்சஸ், ஆனா மனசார இடம் பிடிக்க மாட்டாரு. ஓகே எல்லாம் பண்றீங்க, ஆனா இறைவனோட மனசுல இடம் பிடிக்கிறது சாதாரண விஷயம். லட்சுமி நாராயணன் இப்ப பிரம்மா பண்ணியிருக்காருன்னா அப்ப அவர் என்ன பண்ணிருக்காரு, அந்த சோல் கான்சியஸ்ல இருந்திருக்காரு. ஆனா எல்லாரும் என்ன பண்ணிருக்கோம், அவர் தேகத்தை தான் பார்த்துருக்காங்க. ஸோ அப்ப அந்த அளவுக்கு நம்ம முயற்சி செஞ்சு இந்த ஆத்ம நிலைய உணர்வுக்காகதான் முயற்சியை சொல்லிட்டு இருக்காரு. பரதானத்துல என்ன சொல்றாரு, ஃபுல்லா யதார்த்த நிலையில இங்க பாக்கிய விதான நீ வந்து இது மாஸ்டர் முக்தி முக்தி ஜீவன் முக்தி வள்ளலாகும் வந்து எல்லாருக்கும் ஆக முடியும். மக்கள் அந்த வாழ்க்கை ஒரு பந்தனத்தை மாட்டிக்கலாம், அந்த எடுத்து விட்டு அவங்கள வாழ்க்கை கொடுக்கணும். அது போல வந்து சில பேர் சொல்லுவாங்க, நான் வக்கீல கூட்டமான மருந்து பண்ண சொல்லுவாங்க, அதை கிளைம் பண்ணுவாங்க வந்து பிக்கியங்கள வந்து அவங்களை வந்து முக்தி ஜீவன் முக்தி கிளைம் பண்ணுவாங்க. நிறைய பாத்துருவேன் வந்து நான் வந்து மதுப்பெண் கூட்டணும், ஒரு வக்கீலை கூட்டு மரம் சொல்லுவாங்க, ஜட்ஜி என்ன கூட்டு மரம் சொல்லுவாங்க வந்து. ஸோ அவங்க முக்தி ஜீவன் முக்தி வாழ்க்காது ஒரு மாஸ்டர் அவ்வளோதான் முயற்சி செஞ்சு. இது போல வந்து இன்னைக்கு பாபா இன்னைக்கு டோஸ் விட்டார், நம்ம எங்கிறது கரெக்ஷன் லிஸ்ட் போட்டு பார்த்துட்டு கரெக்ஷன் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் கொண்டு வரணும். அச்சா ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. 26/11/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் திருமூர்த்தி பாபாவுடைய குழந்தைகள் ஆவீர்கள். உங்களுக்கு தங்களுடைய மூன்று கடமைகள் நினைவிருக்க வேண்டும், அதாவது சாபனை, விநாசம் மற்றும் பாலனை. திருமூர்த்தி அந்த காலத்துல திருமூர்த்தி பிரம்மான்னு சொல்லுவாங்க, ஆக்சுவலி அவர் தான் மூன்று உலகத்தையும் படைப்பான்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து சிவபாபா உடம்பு இல்லாதனால வந்து பிரம்மாவை பயன்படுத்தி சாபனை செய்யறார் வந்து. விஷ்ணு மூலமாக வந்து பாலனை, விநாசம் வந்து சங்கர் மூலமா. அதாவது காலில் அமிர்த வேலை நல்ல சங்கல்பத்தை உருவாக்கி அதை வந்து நாள் முழுவதும் அதை பாதுகாத்து கடைசியில் வந்து முடியலாம் அது விநாசம் செஞ்சிடணும். இதுதான் நம்முடைய கடமையாக இருக்குது. கேள்வி, தேகாபிமானியன் கடுமையான வியாதி பீடிப்பதன் மூலம் என்னென்ன இழப்பு ஏற்படுகிறது? தேகாபிமானம் வரதுனால என்னென்ன வியாதி உனக்கு வருது சொல்றாரு வந்து. எல்லா வியாதி தான் சண்டே முரளி சொன்னார்ல, தேகாபிமானத்தினுடைய பட்டியல் போட சொல்லியிருந்தாருல்ல, சுட்சிம தேகாபிமானத்தினுடைய பட்டியல் உங்களுக்கு தெரியுந்தானே அப்படின்னு கேட்டான். குரூப்ல போட்டுதான் 108 தேகாபிமான தேகாபிமான் வந்து தேகாபிமான் இருப்பவர்களுக்கு பொறாமை ஏற்படுமா, ஆட்டோமேட்டிக் வரும். அவங்க மேலே போகிறாங்க, யூடியூப் பண்ணுறாங்க, அதை பண்ணுறாங்கன்னு ஆட்டோமேட்டிக் வரும். அது பொறாமையுடைய காரணத்தினால் பிறரோடு கசப்பு உணர்வு இருக்கிறார்கள் அப்படின்றார். ரைட்டிங்க, அன்போடு சேவை செய்ய முடியவில்லை அப்படின்றார். உள்ளுக்குள்ளே எரிந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றார். பொறாமை என்ற அந்த குணத்தினால எரிக்கிறாங்க அப்படின்றார். ரெண்டாவது அலட்சியமானவர்களாக இருக்கிறார்கள். ரெண்டாவது தேகமானத்திற்கு வியாதின்னா இது வியாதி. வியாதி என்பது நம்ம கேன்சர் அப்படிலாம் கிடையாது, அதை விட மோசமான ஒரு இது பொறாமை. உள்ளுக்குள்ளே பேர்ன் ஆகினே வந்தது, பொறாமை படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டானா, கார் வாங்கிட்டு போகிறாங்க, பில்டிங் கட்டான், அப்படி ஒரு பொறாமை எரிய அவங்களுக்கு வந்து சொல்ல மாட்டாங்க. ரெண்டாவது அலட்சியமான இருப்பார்களாம். மாய அவர்களை அதிக அமாட்டி கொண்டே இருக்கும். தெரியாதவங்க மாயின்னு தெரியாதவங்களுக்கு ஃபஸ்ட்டு நல்லாயிருக்கும், அந்த சமயத்தில் ஒரு ஹாஃப் அன் அவர் நல்லாயிருக்கும், அப்புறமா திரும்பி அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் நோய் அது. ஆக்சுவலாக முயற்சி செய்து செய்து வெறுப்படைந்து விடுகிறார்கள் அப்படின்றார். இந்த காரணத்தினால் படிப்பே விட்டு போகிறது அப்படின்னு. ரெண்டாவது வந்து என்னதான், மாய வந்து அகங்காரத்தில் வந்துடுறாங்க வந்து அலட்சியமானவங்க வந்து. முதலாவது வந்து பொறாம, ரெண்டாவது அலட்சியம். இது போல செஞ்சு செஞ்சு வெறுப்படைந்து அவங்க படிப்பே விட்டு போயிடுறாங்க.
மூணாவது தேகமடைந்த காரணத்தின் மனம் சுத்தமாக இருப்பதில்லை. மனம் சுத்தமாக இல்லாத காரணத்தினால் பாபாவுடைய மனதில் இடம்பெறுவதில்லை அப்படின்றார். போன வாரம் சண்டே முரளிதான் சொன்னார, என்ன சொன்னார், வந்து பாபாவுடைய இதயத்தில் இருக்கணும் வந்து முதல்ல கைமாறு ரிட்டர்ன். எல்லாருக்கும் வந்து பிருக்குட்டி ஆசனம் கிடைக்குது, எல்லாருக்கும் வந்து உலக ராஜ்யம் கிடையாது, ஆனா பாபாவுடைய இதயத்துல வந்து எல்லாம் கிடைக்காது அந்த சுயராஜ் அதிகாரி. அதுதான் மெயின், நினைக்கிறாங்க எல்லாருக்குமே இந்த உலகத்துல இருக்கணும். இது போல வந்து மன சுத்தமா இருப்பது கிடையாது, அதனாலதான் பாபாவோட இதில் கிடையாது. அந்த ஆதியம் தாயில கூட அந்த ஆதியம் தாய் வந்து எங்க, அதாவது தெரியும் அவருக்கு வந்து கடவுள் எனக்கு உதவி புரிய தெரியும் அவருக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் துணிஞ்சு இறங்க வர, ஏன்னா கடவுள் இருக்காரு எனக்கு என்ன கவலை கிட்டேன்னு சொல்லிட்டு. அது மேலே எந்த ஒரு பிரச்சனை அந்த ஆதியம் தாய முன்னாடி இறங்குவாங்க, காட்டுக்குள்ள குகைக்குள்ள அது மேல. அதனால வந்து அவரு உதவி இருந்தா எல்லாமே ஈஸியா போயிட்டே இருக்கும் வந்து. அதனாலதான் பாபாவோட மனதில் இடம் பெறுவதில்லை அப்படின்ற. எல்லாருக்கும் ப்ரொக்யூரிட்டி ஆசனம் இருக்குது, இதய சிம்மாசனம் இருக்குது, உலக ராஜ்யம் இருக்குது, சுயராஜ்ய அதிகார அந்த நாலு சிம்மாசனம் இருக்குது. ஆனா பாபாவுடைய இதே சிம்மாசனம் வந்து சங்கம பிராமண குழந்தைங்கன்னு சொல்லியிருந்தார் போன முரளியில். அடுத்ததாக அடிக்கடி மனநிலையை இறுக்கமாகி அதாவது மூட் ஆஃப் கொள்கிறார்களாம், அவருடைய முகமே மாறி விடுகிறது அப்படின்வார். இது போலத்தான் வந்து தேக மனத்தினுடைய வியாதி நிறைய லிஸ்ட் போடலாம். டிசீஸ் ஓம் சாந்தி. பாபாவை மட்டும்தான் நினைவு செய்கிறீர்களா அல்லது இன்னும் வேறு ஏதாவது நினைவுக்கு வருகிறதா? குழந்தைகளுக்கு சாப்பனை விநாசம் மற்றும் வளர்ப்பு, வளர்ப்புனா பாலனை, இந்த மூன்றும் தான் நினைவிருக்க வேண்டும். ஏனென்றால் கூடவே ஒன்றாக செல்ல வேண்டும் அல்லவா? காலில் அமிர்தம் அல்ல, சில ஊர்ல இருந்தில்ல. அப்ப என்ன பண்ணா இந்த ஊர் மக்கள்கள் எல்லாருக்கும் வந்து இந்த பக்தன்ற ரூபத்தில் அப்படியே கொடுக்கலான்னு பாச்சேன்.